எல்லோருக்கும் வணக்கம் மேடம் நியூ இயர் வாழ்த்துக்கள் நியூ இயர் முடிய போகுது இப்போ அடுத்த வீடியோ ஸ்ரீ சாந்தினியிலருந்து போடுறோம் ஸ்ரீ சாந்தினி ஐம்பன் கலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த புத்தாண்டை முன்னிட்டு நீ வர்ற செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லோடு தான் வரப்போகுது இதுதான் அதோட பில்லு ஆல் மெல்டிங் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டிங்களா நேம் பாருங்கள் சாந்தினி நேம் வந்து செயின் ஒன்று வெயிட் பாருங்கள் இருபத்தி நாலு முந்நூற்றி இருபது அதுக்கப்புறம் பாருங்கள் கோல்டு ப்யூரிட்டி கோல்டு ப்யூரிட்டி ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு ஒம்பது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டல் காமிக்குது கோல்டு எவ்வளோ இருக்குதுன்னு மெட்டல் காமிச்சிருச்சு அடுத்து ரெண்டாவது மெட்டல் காப்பர் காமிச்சிருச்சு மூணாவது ஜிங்க்கு காமிச்சிருச்சு நாலாவது டின்னு காமிச்சிருச்சு அஞ்சாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அயன் காமிச்சிருச்சு ஓகேங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மெட்டலுமே உங்களுக்கு காமிச்சிருச்சு இந்த ஆறு மெட்டலுக்கு இந்த பில்லு பார்த்தீங்கன்னா இனிமேல் யார் கொடுத்தாலும் நாங்கள் பில்லோடு தான் கொடுப்போம் சரி சாந்தினிலேருந்து பில்லோட தான் வரப்போகுது இந்த பில்லோட செயின் இது தான் இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த வெயிட்டு இந்த வெயிட் இருந்தது இருபத்தி நாலு கிராம் முந்நூற்றி இருபது மில்லி அப்போ மூணு பவுன் உங்களுக்கு சம்திங் வரும் மூணு பவுன் தங்க வெயிட் போட்டால் மூணு பவுன் சம்திங் வரும் அது கோல்டு எவ்வளோ கலந்துருக்குன்னு வந்திருக்குது என்னென்ன கலந்துருக்குங்கிறது இந்த பில் கொடுத்துருவோம் இன்றைக்கி என்ன பேர் சொல்கிறீங்களோ இப்போ எந்த பேரும் போடாமல் சாந்தினிங்கிற பேர் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்களோ உங்கள் பேரில் போட்டு கொடுத்துருவோம் தேதி பாருங்கள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபது பதினொன்றில் பில்லு போட்டிருக்கு பேர் வந்து நேம் சாந்தினி சரி சாந்தினிங்கிற பேரில் கம்பெனி பேரில் போட்டிருக்கோம் இதுதான் அந்த பில் ஆக்சுவலாக இது ஒன்று தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து சாம்பிள் ஒன்று பில்லு காம்ஸ்டேன் மெட்டல் காம்ஸ்டேன் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம் கொடுக்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைசா கொடுத்து வாங்குறீங்களோ இதை திருப்பி கொடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆயிரம் ரூபா கோல்டு நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுக்க முடியாது நாங்கள் எப்படி எடுப்போம்னா ஆசீட்டில் வந்து ஒரு ஐம்பது செயின் அறுபது செயின் மொத்தமாக போட்டால் எடுக்க முடியும் இல்லை சார் நாங்கள் எடுத்துக்கிறோம்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ரிட்டன் வந்து உங்களுக்கு செயினை மாற்றியோ வேறு எதோ பண்ணி தர மாட்டோம் இதே செயினை ரெடி பண்ணி தருவோம் ஏன்னா கோல்டு இப்போ கலந்துட்டோம் நீ கோல்டு கலப்பு ரிட்டன் வாங்க முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரு சுகரு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த செயின் வந்து உங்களுக்கு பிளாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது பிளாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்போட கண்டிஷன் தகுந்த மாதிரி மாறும் அதனால தான் இந்த பில்லோட் கொடுக்குறோம் நம்ம பில்லு பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் பில்லு ஆக்சுவலாக ஆல் மெல்டிங் டெஸ்ட் பில்லு தான் கொடுக்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா நீ ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் நீ இதை பார்த்து வாட்ச் பண்ணி பில்லோடு வாங்கிக்கிங்க உங்கள் பேர்லேயே வந்துடும் பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்தா தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் நீ யார்கிட்ட எவ்வளோக்கு வாங்குறீங்களோ இந்த பில்லை திருப்பியும் கொடுத்து செயினை கொடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே கிடைக்காது செயினை மாற்றி தர மாட்டோம் இப்போ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் பில்லு இல்லாமல் யாரும் வாங்காதீங்க பில்லோடய வாங்கிக்கிங்க இது ஒரு செயின் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பன்னிரெண்டாவது செயின் மூணாவது செயின் நாலாவது செயின் எல்லாத்துலேயுமே கோல்டு தெரியுது பார்த்துக்குங்க கோல்டு அஞ்சு மெட்டல் வருதான்னு பார்த்துக்குங்க கோல்டு வருதானு பார்த்துக்குங்க சாந்தினி பார்த்துக்கங்க இந்த செயினும் அந்த வெயிட்டும் ஒன்றா இருந்தால் அந்த பில்லு ஓகே ஓகேங்களா நீங்கள் செக் பண்ணி பார்த்து கடையில் நகரில் கூட திண்டுத்துக்குங்க இருபத்தஞ்சி கிராம் நூற்றி இருபது மில்லி எவ்வளோ இருக்குது ஒன்று எண்பத்தொம்போது அடுத்து ஒன்று எண்பத்தொம்போது இருபத்தி நாலு கிராம் சில்லற ஏன்னா மெட்டல் வந்து உங்களுக்கு கோல்டு ஒரே கோல்டு தான் காட்டும் உங்களுக்கு வேறு வேரியேஷனுக்கு என்ன காட்டுனா இடை மட்டும்தான் வித்தியாசம் காட்டும் அது எடை பெருசாக காட்டாது நார்மலாக தான் காட்டும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மாதிரி தான் உங்களுக்கு இது இருபத்தி நாலு கிராம் கரெக்டாக மூணு பவுண்ட் இருக்குது கோல்டு எவ்வளோ இருக்குது செம்பு எவ்வளோ இருக்குது நல்லா காட்டிடும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா ரிட்டன் எடுக்க மாட்டோம் உங்களுக்கு இந்த பில்லு கொடுத்துருவோம் இந்த பில்லு என்ன மெட்டல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்பேம் போல் பார்த்தீங்கன்னா பில்லு யாரும் தந்திருக்க மாட்டாங்க நம்ம பில்லோட கொடுக்க போகிறோம் நாளை எழுந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணி செயின் கேட்டிங்கன்னா இந்த பில்லு உங்கள் பேரும் போட்டு கொடுத்துருவோம் ஏன்னா நீங்கள் முன்னாலே புக் பண்ணால் தான் ஒரு நாள் முன்ன பின்னாகும் பில்லோடு கொடுத்துருவோம் மேடம் இது வரைக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இனி இந்த பில்லையும் பாருங்கள் செயின் வாங்குறப்ப எல்லாமே இந்த பில் போட்டு வாங்கிக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வளையல் நம்ம காமிச்சிருந்தோம் எல்லோரும் கேட்டிருந்திங்கன்னா மூணு மெட்டல் தான் இருக்குது அப்படின்னு மூணு மெட்டல் காமிச்சு எவ்வளோ பேர் கேள்வி கேட்குறேன்னு பார்த்தா யாருமே கேட்கல ஒருத்தர் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க அதுவும் ஃபைவ் மெட்டல் வந்துடும் மாரி பார்த்திங்கன்னா அதுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா அது போடலை இன்னொன்று டீப்பாக போடணும் அப்படி டீப்பாக போட்டோம் இந்த மாதிரி டீப்பாக போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வலையிலையும் எவ்வளோ இருக்குது அஞ்சு மில்லி இருக்கா பத்து மில்லிக்கான வந்துடும் உங்களுக்கு இனி எல்லாமே ஐம்பூரில் மேக்ஸிமம் நம்ம பில் போட்டு காட்ட போகிறோம் எல்லாத்திலையுமே பாருங்க கோல்டு ப்யூரிட்டி எல்லாமே கிளியராக காமிச்சிருப்போம் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் இதை பற்றி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதான் சாந்தினி சேனலில் பதிவிறக்கம் பண்ணாத பதிவிறக்கம் பண்ணிக்கோங்க இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நம்ம ஆட் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஏடை பூரா நீ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு பொருளை பற்றியும் ரொம்ப தெளிவாக பேசியிருப்போம் இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம் நானும் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் த்ரூவாக பில்லோடு கொடுக்குறோம் அப்போ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது மேடம் ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகை விலை ஏறுது திருடு பயம் வருது அப்படிங்கிறப்ப ஐ செயின் வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐம்பது சேமி விற்கிறாங்க அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நம்ம பில்லோட கொடுத்துருவோம் அவங்க என்ன பேர் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பில்லு போட்டு கொடுத்துருவோம் இன்னையிலேருந்து ஆர்டர் பண்ணுறவங்க புதுவ பிறக்கிறதுலேருந்து ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பில்லு கண்டிப்பாக வரும் நான் பில்லு தரலினா கூட என்கிட்ட கேட்டு வாங்க நீங்கள் பில்லு மறந்துடாதீங்க இந்த பில்லு தான் மெயின்னு இந்த பில்லோட திருப்பி கொடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு பணம் திருப்பி நாங்கள் தந்துடுவோம் அதையும் மறந்துடாதீங்க எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அதுக்கடுத்து கொடுத்தீங்கன்னா தௌசண்ட் தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஃபுல் பேமெண்ட் கிடைக்காது ஏன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் நம்ம ஏற்றுக்க முடியாது அதனால தௌசண்ட் ருபீஸ் கோல்டு எடுக்கிறோம் எடுக்க முடியுங்கிறதான் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு திருப்பி தரோம் அது ஒரு செயினில் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது பத்து இருபது செயின் முப்பது நாற்பது ஐம்பது செயின் வந்தால் தான் எடுக்க முடியும் அதனால தான் அதுக்கு அந்த காரணம் சொல்கிறோம் நீங்கள் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க மேடம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பில்லு எல்லாம் கிளியராக காட்டியிருப்பேன் உங்களுக்கு அதனால் பில்லை பூரா கொஞ்சம் கிளியராக பாருங்கள் என்ன வந்திருக்கு என்ன மெட்டல் இருக்குது என்ன போட்டிருக்காங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாவே எல்லாம் கிளியராக தெரிஞ்சிடும் பாருங்கள் எத்தனை மெட்டல் இதில் வந்து பதினொன்று இதில் பதினொன்று இதில் பதினொன்று மொத்தம் முப்பத்தி மூணு மெட்டல் காட்டுதுங்க முப்பத்தி மூணு மெட்டல் ப்ளஸ் ஒன்று கோல்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மெட்டல் காட்டுது இது ஓரளவுக்கு நீங்கள் படித்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் கூகுளில் போனாலும் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் பேரு நேமு வெயிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கா வந்து எவ்வளோ கோல்டு பியூரிட்டி எல்லாம் வந்து இனிமேல் கேட்குறவங்க வாங்குறவங்க எல்லாருமே பில்லோட கேட்டு பல்லதுங்க பில்லோட வாங்கியும் பல்லதுங்க மேடம் சாந்தினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கங்க பதிவிறக்கம் பண்ணிக்கங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம பொருள் எல்லாமே ரொம்ப கேரண்டியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் இனிமேல் குவாலிட்டி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நூறுரூபா கிடைச்சாலும் குவாலிட்டியாக கொடுத்துட்டு போனால் பிரச்சனை இல்லை நமக்கு அதனால் நீங்கள் குவாலிட்டியாகவே பார்த்து வாங்க நம்ம வீடியோவை கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள் பதிவிறக்கம் பண்ணாதவங்க பதிவிறக்கம் பண்ணிக்கங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்கள் மேடம் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ